ஜானவின்ற ஒரு பொண்ணு கால் பண்ணிருந்தாங்க பாட்டிமா பதினான்கு வயது பெண்மணி வந்து ஹேர் பயங்கரமா இருக்கா வந்து என்ன சாப்பிடுறது பாட்டிமாட்ட கேட்டு சொல்லுங்க ஜானவி அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சொல்றீங்க பாட்டிமா பதினான்கு வயது பெண் ஜானவி உனக்கு மட்டும் முடி வளரணும்னு இல்லை எல்லாருமே இந்த முடி வளர்ற பத்தி ரொம்ப ஒரு ஆசையே இருக்காங்க இருந்தாலும் ஓ வயசுக்கு நல்லா முடி வளரும் ஆனால் நீ இரவு தூக்கம் நல்லா தூங்கணும் இந்த கருவேப்பிலை துவையல் கருவேப்பிலையும் நல்லா யூஸ் பண்ணப்பா கருவேப்பில் துவையல் கருவேப்பில காஞ்ச கருவேப்பிலையை பொடி செஞ்சு அதை தோசையில் போட்டு சாப்பிடு நல்லா இரும்பு சத்துள்ள உணவுகள் இந்த பீட்ரூட்டு இந்த கறியில் ஈரல் இருக்கும் இல்லையா அது சுவரொட்டி இதுகளையெல்லாம் நீ சாப்பிட்லாம் பழங்கள் இந்த பேர்ச்சம்பழம் இந்த திராட்சை பழம் கிறிஸ்மிஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல அதை சாப்பிட்லாம் நல்லா தூங்கணும் உடம்புல சூடராமல் வாரத்துக்கு ரெண்டு தடவை எண்ணெய் தேய்ச்சுக்கு நீ காலையில் எழுந்திரிச்சி வெந்தயப்பொடி அதுலேயும் நல்லா இரும்பு இருக்கு வெந்தயத்துலேயும் அதை காலையில் ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு தண்ணி குடி நல்லா சத்தாக சாப்பிடு நல்லா தூங்கணும் கவலைப்படாமல் இருக்கணும் கவலைப்படாமல் இருந்தாலே உனக்கு முடிவு தர்றது நீட்டும் சுரேஷ் ஒரு ஆர்டோபீடியனா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பாட்டிமா இந்த எலும்பு மூட்டை சார்ந்த ஒரு நிபுணரா இருக்காரு அவர் வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மாஸ்க் எல்லாம் ரெடி பண்ணி இந்த முகக்கவசம் ரெடி பண்ணி போலீஸ் ஆபீசர்ஸ் அப்புறம் இந்த துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்திருக்காரு அது பண்ணி முடிச்சுட்டு வர வழியில வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கு அவருக்கு அதனால இந்த கழுத்து எலும்பு பின்பகுதியில வந்து முறிவு ஏற்பட்டு கம்ப்ளீட்டா பெரிந்திருக்காரு அப்புறம் இப்போ எல்லாமே ரெக்கவர் ஆயிடுச்சு பட் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா வந்து பழையபடி வந்து ஆர்த்தோ பணியை பண்ண போக முடியல காரணம் என்னன்னா மனம் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு நான் எல்லா யாரெல்லாம் என் கூட இருப்பேன்னு நினைச்சாங்களோ அவங்க யாருமே என் கூட இல்லை எனக்கு ஒரு ரொம்ப மன சோர்வா இருக்கு எனக்கு எதுவுமே யோசிக்க முடியல டெய்லரிங்லாம் டெய்லரிங் எல்லாம் கூட சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாரு ஆனா வந்து அவருக்கு என்னால திங்கிங் ஓவர் திங்கிங்கா இருக்கு சரியா தூங்க கூட முடியல ரொம்ப தவிப்பா இருக்கு பாட்டிமா கிட்ட ஏதாவது வழி இருந்தா கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு பாட்டிமா சுரேஷ் அவர்களுக்கு என்ன சொல்லலாம் பாட்டிமா சுரேஷு உங்ககிட்ட வந்து கடவுளே இருக்காருப்பா கடவுளோட கிருபையினாலதான் நீங்க அந்த ஆக்சிடென்ட்லயும் பொழைச்சு அந்த கழுத்துல பிரச்சனை ஏற்பட்டு இன்னைக்கு தப்பிச்சு வந்துட்டீங்க மற்றவங்கவங்களோட இல்லாட்டி என்ன கடவுளே உங்க உட்கார் இருக்கும்போது யார் இருந்தா என்ன இருக்காட்டி என்ன சில நேரங்களில் மனுஷர்களுக்கு வந்து நல்லதும் கெட்டதும் கலந்துதாப்பா வரும் எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையோட வருத்தத்தோடு இருக்கவே மாட்டாங்க மாறி மாறி தான் ராத்திரி பகல் வரும் நீங்கள் வந்து மனசை தைரியம் பண்ணிவிட்டு உங்கள் பிரச்சனையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய கடவுள்கிட்ட சொல்லிடுங்க டெய்லி கடை அமைதியாக ஒரு அஞ்சு நிமிஷமாவது கடவுளை நினச்சி கும்பிட்டுட்டு என் பார்த்தையெல்லாம் உங்ககிட்ட இறக்கி வச்சிடறேன் கடவுளே இனிமேல் எனக்கு நல்லது நடக்கணும் இதனால் வரைக்கும் நான் பட்டால் கஷ்டம் போதும் நீங்கள் துணை இருக்கும்போது எனக்கு யார் எப்படின் தான் என்ன நான் எனக்கு உடம்புல நல்லா வளவ கொடு அப்படின்னு சொல்லி நீ மனசை தயார் பண்ணிக்கோங்கப்பா ஆக்சிடென்ட் ஆனால் அதோட போட்டு அதை மறந்துடுங்க இனிமேல் உங்களுக்கு கடவுள் கூடையே இருக்கார் உங்களுக்கு கடவுள் ஃப்ரெண்டு உங்களுக்கு கடவுள் தாய் தகவல் அப்படி நினச்சிட்டு நீங்கள் கடவுளை கூட கூப்பிட்டாலையும் போது நீங்கள் பயப்படக்கூடாது நீங்கள் தினம் கடவுளை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சரியாக வரும் உங்கள் குல தெய்வம் உங்கள் வீட்டு தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இவங்கெல்லாம் உங்களோட வருவாங்க நீங்கள் கலங்காமல் நீங்கள் தைரியமாக உங்கள் வேலையை பாருங்கள் இதுக்காக வண்டி தூங்காமலாம் இருக்க வேண்டாம் இந்த கசகசா இருக்குல்லப்பா கசகசாவையும் ஏலக்காயும் கசகசாக வளத்துக்கங்க அந்த ஏலக்காயம் போட்டு பொடி பண்ணி வச்சுட்டு வீட்டில் யாராவது இருப்பாங்க இல்லையா அவங்க சொல்லி பொடி பண்ணி வச்சுட்டு தினம் தினம் நைட்டில் ஒரு நாலு பேச்சம்பழத்தை அந்த பிச்சு போட்டு அந்த பாலில் வேக வச்சு அந்த கசகசா பொடி ஒரு ஸ்பூனை எடுத்து போட்டு கலந்து அந்த பேச்சம்பளத்தை சாப்பிட்டுட்டு அந்த கசகசா பாலை குடிச்சிட்டு வாங்க நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு படுங்க கண்டிப்பாக நீங்கள் என்னைக்கிட்டு நான் நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணாடி முன்னால் நின்று நான் இன்றைக்கி நல்லா தூங்குவேன் பாட்டி சொன்ன மாதிரி கசகசா பால் குடிச்சிட்டேன் பேர்ச்சம்பளமும் சாப்பிட்ருக்கேன் எனக்கு உடம்புக்கு நல்லா தெம்பு கிடைக்கும் கடவுளே என்னை என்னை நல்லா தூங்க வைங்க நானும் பழையபடி நான் வர்றதுக்கு நீங்கள் என்னோடையே இருக்கணும்னு சொல்லி சாமி கும்பிட்டு பாடுங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இப்போ நடந்த நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் மனசை விட்டுறாதீங்க உங்களுக்கு இன்னும் நல்ல வாழ்க்கை இருக்குது பாட்டிமா யுஎஸ் ட்ரீ கால் பண்ணியிருந்தாங்க பதினெட்டு வயது பெண்மணி அவங்களுக்கு வந்து பயங்கர அனிமிக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் தொடர்ச்சி எடுத்துட்டு இருக்காங்க ஆனாலுமே வந்து இந்த லேசினஸா இருக்கு எதுவுமே பணிகள் எதுவுமே தொடர்ச்சியா செய்ய முடியல ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்களுக்கு என்ன சொல்லலாம் பாட்டிமா யுஎஸ் ட்ரீக்கு யுவசரி உங்க உடம்ப நல்லா கொண்டு வந்துடலாம் இதை நினைச்சு நீங்க சோர்ந்து போயிடா நீங்க காலையில நல்லா எந்திரிச்சு சுறுசுறுப்பா க உங்களுக்கு முடியலைங்கிறீங்கள அப்படி நீங்கள் நினைக்காதீங்க எந்திரிச்சி ஒரு அஞ்சு நிமிஷமாவது உட்காந்து மூச்சு பயிற்சி செய்யுங்க இல்லாட்டி நல்லா வேகமாக நடங்க அப்படி நடக்கும்போது உங்களுக்கு வெளியில் கூடி நடந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்சிஜன் உடம்பு கிடைக்கும்போது உங்களுக்கு உடம்புல நல்லா சத்து வரும் அது இலை வெயிலில் நீங்கள் மூச்சு பயிற்சி செஞ்சாலோ நடந்தாலே உங்களுக்கு அந்த சத்தானது உடம்புக்கு கிடைக்கும் கத்திரிக்காய் சாப்பிடுங்க கத்திரிக்காய் சாப்பிட்டுட்டு நீங்கள் வெயிலில் நடக்கும்போது நல்லா உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்கும் இந்த பேர் சம்பளம் உலந்த திராட்சை இந்த கிஸ்மிஸ்னு சொல்கிறோம்ல அதை சாப்பிடுங்க கீரைகள் முருங்கைக்கீரை பசலக்கீரை பசலக்கீரை முருங்கைக்கீரையில் நிறைய இரும்புச்சத்து கால்சியம்லாம் இருக்குது அதெல்லாம் சாப்பிடுங்க இந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தால் ஆட்டோட சுவரட்டி இருக்குது பார்த்திங்களாப்பா அது தினம் ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு தானே ஒன்று கறிக்கடைக்காரவங்கிட்ட சொல்லி வச்சு ஒன்றை வாங்கி அதை அப்படியே சூப் போட்டு குடிங்க கப்பு கப்பு கப்புன்னு உங்களுக்கு ரத்தம் ஏறிடும் ஈரலும் சாப்பிட்டுக்கலாம் இந்த கீரைகளும் மாறி சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் அதனால் நல்லா சாப்பிட்டு நல்லா வாக்கிங் போய் வெயிலில் கொஞ்சம் நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உடம்பு தெம்பாக இருக்கும் இது வந்து பதினெட்டு வயசுலேங்கும் போது உங்களை உடம்பு தேத்திடலாம் அப்படிலாம் ஒன்றும் நினச்சிக்கிட்டு நீங்கள் சோர்ந்து போயெல்லாம் இருக்க வேண்டாம் நீங்கள் எண்ணெயிலேருந்து பிஸ்காக சுறுசுறுப்பாக இருங்க சரியாக போகும் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க பெல்லு பட்டனை அமுக்குங்க வாழ்க வளமுடன் இப்படிக்கு பாட்டி வைத்தியம்